போனதுனால எதுவுமே ரெடி ஆகல. சரி, இதாவது ரெடி ஆச்சு, அதுக்கேக்க அவங்க நாங்க இன்னும் ஒரு நிமிஷம் ஆகும் அப்படின்னு. சரி, அதை விடுங்க, ஷவர்மா மட்டுமா இருக்கா, கொஞ்சம் சீக்கிரமா ரெடி பண்ணுங்கன்னு கேட்டோம். ஆனா அவங்களோட பிரைஸ் லிஸ்ட் எல்லாமே ரொம்ப ரேட்டு கம்மி. ஆனா நாங்க கேட்டது எதுவுமே வந்து நாங்க சீக்கிரமா போனதுனால ரெடி ஆகல. இந்த கடை வந்து ஈவினிங்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. உண்மையாவே ஒரு சூப்பரான கடை. இங்க வந்து எல்லாமே ரொம்ப குவாலிட்டியா அண்ட் ரேட் ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நம்ம நிறைய கடைகள் எல்லாம் நம்ம உணவுக்காக வெயிட் பண்ணி பார்த்துருப்போம். இந்த கடையில ஃபுட்டு அதுக்கப்புறம் ஷவர்மா ஜூஸ் எல்லாமே நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாகவே ரொம்ப 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 ஸ்பீடாக பண்ணியிருந்தாங்க. உண்மையாகவே குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வளவளன்னு பேசிட்டு இருக்கேன்டான்ட்டு வந்த வேலையை பார்ப்போம்னு நாங்கள் வந்து ஷவர்மாவை கையில் எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு. ஆனால் எனக்கு உண்மையாகவே இந்த ஷவர்மா எதுக்காக இவ்வளவு ரேப்பர் சுற்றி கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் யாருக்காவது தெரிஞ்சுன்னா தயவுசெய்து என்னோடய கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க கமெண்ட் பாக்ஸில். இங்கே வந்து ஷவர்மா வந்து ரெண்டு டைப் ஆஃப் கொடுக்குறாங்க. அதாவது ரொம்ப சின்ன பிள்ளைங்க யாராவது வந்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்றது போல் ஒரு காரம் கம்மியாக, அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வளர்ந்தவங்க வந்து நம்ம ஸ்பைஸியாக தானே சாப்பிடுவோம், ஸ்பைஸியாக வந்து கொடுத்துருந்தாங்க. உண்மையாகவே நான் வந்து ஸ்பைசி ஆர்டர் பண்ணேன். ஸ்பைசி வளர்க்கும் போல் சூப்பராக தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கடை கரெக்டாக எங்கே இருக்குன்னா நம்ம மார்த்தாண்டத்துலேருந்து மேல்புறம் போகும்போது லெஃப்ட் சைடில் ஒரு அரை கிலோமீட்டர்லேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பெரிய கடை தான், ஒரு அரை கிலோமீட்டரில் உண்மையாகவே உள்ளே ஃபுல்லாக வந்து ஏசி போட்டிருக்காங்க. நம்ம வெளியில எல்லாம் சில்லுன்னு ஏசியோட உள்ளே வந்து ஷவர்மாயை சாப்பிடும்போது உண்மையாகவே வேறு லெவல். அதுக்கப்புறமா வந்து இங்கே நான் வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஜூஸ் என்னென்னா நம்ம பைனாப்பிள் சார்ஜர், ரெண்டு டைப் ஆஃப் சார்ஜர் தான். இந்த மேலே உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், மேலே ஃபுல்லாகவே ஐஸ்கிரீம் லேயரால் அப்படியே ஃபில் பண்ணியிருந்தாங்க. பொதுவாக ஷார்ஜானா ஜஸ்ட் அடிச்சு தான் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே வந்து ஃபுல்லாக ஐஸ்கிரீம் கொஞ்சம் கூட போட்டு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா மேங்கோ ஃப்ளேவர் ஆர்டர் பண்ணியிருந்தோம். உண்மையாகவே வேறு லெவலில் இருந்துச்சு. லைட்டாக புளிப்பாக நான் சேம் டைம் இனிப்பாக உண்மையாகவே வேறு லெவலில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் இல்லை, நான் வந்து இங்கே ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்புறம் சிக்கன் இது நம்ம சிக்கன் கிரில் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வர கொஞ்சம் லேட் ஆகுன்னாங்க. சரி, ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸை பொறுத்த வரைக்கும் அதுவும் உண்மையாகவே வேறு லெவலில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸை என்னோட ஒரு ஒப்பீனியன்னா கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்துச்சு. அதனால் அது நன்மை தான், ஏன்னா காரம் எப்போ வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதான் நம்ம சில கடையில எல்லாம் பொதுவாகவே காரம் ரொம்ப கூட்டி தான் கொடுப்பாங்க. இது அந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்றதுக்காக ஒன்று உண்மையாகவே ஒரு ஏற்ற கரெக்டான ஒரு கடை. இவங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு மூணு டைப் ஆஃப் சாஸ் வச்சுருந்தாங்க. அதாவது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமான பாட்டிலில் இருந்துச்சு. உண்மையாகவே பார்க்கறது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்துச்சு. நான் நினச்சேன் இது வந்து ஒவ்வொரு இதாக இருக்கும்னு, ஒவ்வொரு ஃப்ளேவராக இருக்கும்னு. ஆனால் கடைசியில் சொல்லிட்டு போனாங்க, ஐயோ இது எல்லாமே வந்து டொமாட்டோ ஃப்ளேவர் தான், ஆனால் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாட்டிலில் தான் வச்சுருக்கோம்னு. ஐயோ வட போச்சே அப்படின்ட்டு சரி வந்த வேலையை பார்ப்போன்னு அதுவும் சாப்பிட்டு பார்த்தா அதுவும் உண்மையாகவே வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா கடைசியாக வந்து ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரை கடையில் வந்து கிறிஸ்பியாக இருக்காது. அதாவது நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துருப்பாங்க ஆனால் கிறிஸ்பியாக இருக்காது. இங்கே பார்த்தோன்னா ரொம்ப வெளியில எல்லாம் அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்துச்சு. உண்மையாகவே டேஸ்ட்டும் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. நான் நேரத்தை சொன்னது மாதிரி கொஞ்சம் காரம் சால்ட் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதான் அந்த அவங்க கொடுத்த மயோனைஸில் முக்கிய சாப்பிடும்போது அந்த அளவு டேஸ்ட்ன்றது மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்டு சொன்னால் இதை அப்படி சாப்பிடக்கூடாது, நல்லா முக்கிய சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்துட்ருந்தான். அதுக்கப்புறமா சாஸு கூட வச்சு சாப்பிட்டு பார்த்தேன், அதுவும் உண்மையாகவே வேறு லெவலில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம வீடியோவில் வந்து நிறைய ஷார்ட்ஸ் போடுறோம். அதாவது நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு சின்ன சின்ன நிறைய கடைகளை பற்றி நிறைய ஷார்ட்ஸ் போடுறோம். அதில் உங்களுக்கு ஏதாவது உங்கள் கடை உங்கள் வீட்டு டைரி ஏதாவது நல்ல கடை இருந்துச்சுன்னா தயவுசெய்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து அந்த கடைக்கு வந்து அந்த கடையோட ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வீடியோ எடுத்து போட்டு அதுக்கப்புறமா நிறைய நம்ம நிறைய ஃபுட்டீஸ் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த கடையை வந்து கொஞ்சம் சொல்லிக் கொடுப்போம். அதுக்கப்புறமா இதே மாதிரி நம்ம வீடியோஸ் வேணால் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஷார்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதனால் தயவுசெய்து எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கடைசியாக வந்து ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் எப்படி சாப்பிடணும்னு என் நண்பன் வந்து கடைசியில் சொல்லிட்டு இருந்தான். அந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் அப்படியே எடுத்து அந்த மயோனைஸில் அப்படியே முக்கி 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 அதை அப்படியே குளிப்பாட்டி அதுக்கப்புறமா எடுத்து சாப்பிடணும்னு சொல்லியிருந்தேன். அப்படியே சாப்பிட்டப்புறம் ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு. அந்த மயோனைஸ் எதில் செய்கிறாங்கன்னு தெரியல. அதனால் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா அது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கடைசியாக நம்ம சாப்பிட்டது எல்லாமே ஒரே தட்டில் இருந்தேன்னா பார்த்து ஒரு டவுட் வந்துடும் சொல்லிட்டு எல்லாத்தையும் அங்கங்கே செப்பரேட் பண்ணிவிட்டு அந்த கடையில் வந்து போயிட்டோம். பாய் ஃபுடீஸ்.